வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, ஒரு அருமையான தகவலை சிந்திப்போம். அதாவது, ஒரு வணிகர், அவருக்கு இரண்டு மகன்கள். இந்த வணிகருக்கு வயதாகின்ற ஒரு காலகட்டத்தில் இரண்டு மகன்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுக்குறார். இருவருக்கும் இரண்டு தொழில் நிறுவனங்களை கொடுக்குறாரு, கையில் கொஞ்சம் பணமும் கொடுக்குறார். இதை வச்சு நீங்கள் நன்றாக தொழில் செய்து பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரித்து கொடுக்குறாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு மகன் அந்த தொழிலை சிறப்பாக செய்து அவர் கொடுத்த பணத்தை மேலும் மேலும் பெருக்கிவிட்டார். தொழிலும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது, நல்ல பண பலமும் இருக்கிறது. இரண்டாம் அவர் தொழிலை நன்கு கவனிக்கவில்லை. இவர் கொடுத்த பணத்தை வைத்து ஊதாரித்தனமாக ஊர் சுற்றினார். மனம் போன போக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டார். ஆகையினால் பணமும் கரைந்து போனது, தொழிலும் நலிந்து போனது. ரெண்டு பேரும் அவருடைய பசங்க தான். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அளவு பணத்தை கொடுக்குறாரு. நன்றாக ஓடிக்கொண்டிருந்த தொழில்களையும் அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறார். ஆனால் ஒருவர் வந்து என்ன செஞ்சார், அவர் கொடுத்த பணத்தை மேலும் மேலும் பெருக்கினார், தொழில் நிறுவனத்தை நன்றாக நடத்தினார். இன்னொருவர் அந்த பணத்தை செலவு செய்துவிட்டார், அவருடைய தொழிலையும் கவனிக்கவில்லை, நலிவடைந்து போனது. இப்போ ஒருவருக்கான குரல் என்ன அப்படின்னு சொன்னால், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை. அந்த நன்றாக முயற்சி செய்து உழைத்து வியாபாரத்தை கவனித்தவருடைய செல்வம் பெருகு. அவரை தேடி வந்துச்சு ஆக்கம். இன்னொருவருடைய இது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றல் அவருக்கு. இன்னொருத்தர் சோம்பேறி, உழைக்கவில்லை, அதனால் அவருடைய குடி குடும்பம் சீரழிந்து போனது. அவருடைய சோம்பலினால் இந்த தொழில் நலிந்து போனது, அவருடைய குடும்பமும் நசிந்து போனது. ஆகையினால் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இரண்டு பேருக்குமே ஏற்பட்டது இந்த கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது விதியா அப்படின்னு சொன்னால், விதி இல்லை, அதாவது ஊழ்வினை பயனா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் அவர்களுடைய எண்ணம், அதாவது முறைமை, ஊழ் அப்படின்னு சொன்னால் முறைமை அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய தமிழில் வந்து ஊழ் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் ஊழ் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான அறிஞர்கள் விதி அப்படி தான் பொருள் கொள்கிறாங்க, அப்படி தான் விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நல்ல தமிழ் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஊழ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இயற்கையான முறைமை, அவ்வளோதான், நடைமுறை தான், எண்ணங்கள் தான், இது வந்து விதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதிகாரம் 38 ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் குறள் எண் 371 ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்கூழால்
தோன்றும் அசைவின்மை, போக்குளால் தோன்றும் மடி, அதாவது ஆக்கூளால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போக்குளால் தோன்றும் மடி. ஆக்கூள் அப்படின்னு சொன்னால் ஆன ஊழ், ஆகக்கூடிய ஊழ், அந்த ஊழினால் அசையாத செல்வங்கள் பெருகும். அதாவது நல்ல முயற்சினால், ஒரு இயற்கையான முறைமையினால் செல்வம் பெருகும், ஒரு அசையாத சொத்துக்கள் உருவாகும். ஆனால் போக்கூள், அதாவது போகக்கூடிய ஊழ், அந்த போகக்கூடிய ஒரு முறைமை இருந்துச்சுன்னு சொன்னால், கைப்பொருள், கையில் இருக்கிற பொருள் எல்லாம் இழந்துருவாங்க. அதைத்தான் வந்து இந்த ஊழ் அதிகாரத்தில் ஐயன் வந்து அறிவுறுத்துகிறார். ஆக இதை போகுவதும் வருவதும் ஆன செயல்பாடுகள் அவரவருடைய விதி பயன் கிடையாது, அவரவருடைய முறைமை எண்ணங்கள். இயற்கையில் பல சம்பவங்கள் நடக்கும், அதன்படி நாமும் நடந்து போனோம்னு சொன்னால், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம்னு சொன்னால் இப்படி தான் எது வேணாலும் நடக்கும், தீயவையும் நடக்கலாம். ஆக நம்முடைய அறிவை பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட வேண்டும், நம்முடைய எண்ணங்களை நல்லபடியாக அமைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில இடங்களில் சறுக்கல்கள் வந்தாலும் அதை தாண்டி முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும், அதுதான் சிறப்பு. அப்படி இல்லாமல் தான் வந்து மடி, சோம்பலின் காரணமாக ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு தன்னுடைய தொழில்கள் எல்லாம் கவனிக்காமல் அதை நலிவடைய செய்துவிட்டு விதியின் மேல் பழி போடுவதனால் என்ன பயன்? ஆக விதியை நம்பக்கூடாது, மதியை பயன்படுத்தணும், விதியை வெல்லணும், விதிகளை பின்பற்றணும். நிறைய விதிகளை நம்ம பின்பற்றும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருக்கு. ஆனால் தலை விதி அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக கிடையாது, ஆகினால் அதை நம்பி நம்முடைய எதிர்காலத்தை வீணடிச்சிக்கக்கூடாது. முயற்சி செய்ய வேண்டும், விதிகளை பின்பற்ற வேண்டும், நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். இந்த திருக்குறள் விளக்கம் குட்டி கதை மூலமாக நாம் தெரிந்து கொள்வது முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படிங்கிறது தான், விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த அருமையான குரல் சிந்தனை மற்றும் தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.